வெல்கம் டு டீ கடை ரேடியோ. இந்து மதம் மற்ற மதங்களைப் போல் இல்லாதது. அது ஒரு வாழ்க்கை முறை என்பதற்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்கின்றது மகாபாரதத்தில் அஸ்வத்தாமன் போரில் நாராயணாஸ்திரம் செலுத்தும் நிகழ்வு. இந்த நிகழ்வும் தற்போது கொரோனாவால் ஏற்பட்டுள்ள சூழலும் ஒன்றாக உள்ளது. நாராயணாஸ்திரத்தின் நீதியை நாம் இப்போது பின்பற்றுவதுதான் சிறந்தது. அனைத்து பிரச்சனைகளுக்குமே மகாபாரதத்தில் தீர்வுகள் உள்ளன. அதை உணர்த்தும் வகையில் தற்போது இந்த பதிவில் உலகையே அச்சுறுத்தி வரும் கொரோனாவை கட்டுப்படுத்த தடுப்பு நடவடிக்கையாக வீட்டிலேயே அமைதியாக இருக்க வேண்டும், வெளியே யாரும் வரக்கூடாது என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. உலகையே அச்சுறுத்தி வரும் பெரும் தொற்று நோயாக திகழும் கொரோனா வைரஸ் காரணமாக உலகின் பல்வேறு நாடுகள் ஊரடங்கு உத்தரவும் வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது என கட்டளையும் விதித்துள்ளது. இதன் மூலம் வைரஸ் கட்டுப்படுத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதே போன்ற சம்பவம் மகாபாரதத்தில் உள்ளது. அதன் நீதிதான் தற்போது உலகமெங்கும் நடந்து கொண்டிருக்கும் கொரோனா வைரஸுக்கும் தீர்வு என்பதை உணர்வோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம டீ கடை ரேடியோ சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தொடர்ந்து நமது பதிவுகளை பெற விரும்பினால் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். மகாபாரத போர் மிக தீவிரமாக நடைபெற்று வந்தது. 14 போரின் முடிவில் ஜெயத்ரதன் கொல்லப்பட்டதும் பாண்டவர்கள் போர் விதியை மீறியதாக கோபம் கொண்டு சூரியன் மறைவிற்கு பிறகும் போரை தொடரும்படி படைகளுக்கு கட்டளையிட்டார் துரோணர். துரோணரின் உக்ரமான போரினால் சோர்ந்து போயிருந்த பாண்டவர் படையினர் துரோணரை வீழ்த்த ஆழ்ந்த யோசனையில் இருந்தனர். துரோணரை தோற்கடித்தால் மட்டுமே கௌரவப்படையை வெல்ல முடியும். துரோணரின் பலமே அவரது மகன் அஸ்வத்தாமன்தான். அவன் மீது அதீதமான பாசம் வைத்திருந்தார் துரோணர். அந்த பாசத்தை அவரிடமிருந்து பிரித்தால் அவரை வீழ்த்துவது எளிது என முடிவு செய்து அஸ்வத்தாமன் இறந்து விட்டான் என்று பாண்டவர்களை சொல்ல வைத்தார் கிருஷ்ணர். துரோணர் இதை நம்ப மறுத்தார். உத்தமரான யுதிஷ்டரை பார்த்து இது உண்மையா என்று கேட்டார். யுதிஷ்டர் கிருஷ்ணரை பார்த்தார். யுதிஷ்டரின் எண்ண ஓட்டத்தை அறிந்த கிருஷ்ணர் புன்னகை புரிந்தார். துரோணருக்கு விடுதலை தருவதாகிய நன்மைக்கு பொய் சொல்வதில் தவறில்லை என பலவித நியாயங்களை யுதிஷ்டருக்கு போதித்தார். கனத்த மனதுடன் அஸ்வத்தாமா ஹதா குஞ்சரகா என்று சொல்லும்போது குஞ்சரகா என்ற கடைசி வார்த்தையை துரோணரின் காதில் விழாதவாறு கிருஷ்ணர் தனது சங்கை எடுத்து ஊதினார். அஸ்வத்தாமா ஹதா என்ற சொல் மட்டுமே துரோணரின் காதில் விழுந்தது. கிருஷ்ணரின் ஆணைப்படி பீமன் அஸ்வத்தாமன் என்ற யானையை கொன்றிருந்தான். கிருஷ்ணரின் அந்த சதி நல்ல பலன் தந்தது. துரோணர் சோர்ந்து போய் தேரை விட்டு கீழே இறங்கி ஆயுதங்களை போட்டுவிட்டு இறப்பதற்கு தயாரான மாதிரி தரையில் அமர்ந்து ஆழ்ந்த தியானத்தில் மூழ்கிவிட்டார். தரையில் அமர்ந்து ஆழ்ந்த தியானத்தில் இருந்த துரோணரை கொன்றுவிடு என்று கூறினார் கிருஷ்ணர். ஆனால் அர்ஜுனன், அவர் எனது ஆசான், ஒரு பிராமணர், அவரை கொல்வது மிகவும் கொடிய செயல், அதாவது பிரம்மஹதி தோஷம் என்றார். அவர் ஒரு பிராமணரின் மகனாக பிறந்தார், அவ்வளவுதான். ஆனால் அவர் சுகபோக வாழ்க்கைக்காகவும் அதிகாரத்திற்காகவும் பழி தீர்த்து கொள்வதற்காகவும் ஒரு சத்திரியனாகவே வாழ்ந்தார். போர்க்களத்தில் அவர் ஒரு சத்திரியன் போன்றே சாகட்டும் என்று கூறினார் கிருஷ்ணர். ஆனால் பாண்டவர்களின் படை தளபதிகளில் ஒருவரான துருபதனின் மகன் திருஷ்டத்யும்னன் தனது வாளால் ஒரே வீச்சில் துரோணரின் தலையை வெட்டி எடுத்தான். ஆயுதங்களை கீழே போட்டுவிட்ட தனது தந்தையின் தலை வெட்டப்படுவதைக் கண்ட அஸ்வத்தாமன் அதிர்ந்து போய் தன்னிடமிருந்த நாராயணாஸ்திரத்தை பிரயோகித்தான். நாராயணாஸ்திரம் நம் அனைவரையும் அழித்துவிடும் என்று அலறினார் யுதிஷ்டர். கிருஷ்ணர் பாண்டவர்களை பார்த்து, பயப்பட வேண்டாம், அந்த ஆயுதத்தை எதிர்க்காமல் உங்கள் ஆயுதங்களை கீழே போட்டுவிட்டு தேரிலிருந்து கீழே இறங்கி அதை வணங்கினால் ஒன்றும் செய்யாது என்றார். பீமனை தவிர அனைவரும் அப்படியே செய்தனர். பீமன் துரோணரின் மகன் அஸ்வத்தாமனை நோக்கி தனது தேரை செலுத்தினான். தனது கதையை வேகமாக சுழற்றினான். நாராயணாஸ்திரம் அவனை சூழ்ந்து கொள்ள அர்ஜுனனும் கிருஷ்ணனும் பீமனை வலுக்கட்டாயமாக தேரிலிருந்து கீழே இறக்கி ஆயுதங்களை கீழே போட வைத்து அவனை காப்பாற்றினர். இந்த கதையின் நீதி: எல்லா நேரங்களிலும் இயல்பான நிலை இருக்காது. எல்லா நிலையிலும் போர் வெற்றியை தராது. சில நேரம் இயற்கையின் கோபத்தை தவிர்க்க நாம் அமைதியாக கை கட்டி இருந்தே ஆக வேண்டிய சூழல் உள்ளது. நாராயணாஸ்திரமும் அதற்கான நேரம் முடிந்ததும் அமைதியானது போல் கொரோனா வைரஸும் நாம் அமைதியாக வீட்டில் இருக்க அதன் பரவும் வேகம் நின்று மக்கள் சாதாரண நிலைக்கு திரும்ப முடியும் என்பதை உணர வேண்டும்.
கிருஷ்ணரின் அறிவுரையைப் போலவே இந்த நேரத்தில் தேவையின்றி சுற்றினால் பீமனைப் போல நம் வாழ்க்கையும் ஆபத்தில் சிக்கிக்கொள்ளும். சரியான நேரத்தில் கிருஷ்ணரைப் போல மருத்துவர்கள் நம்மை காக்க போராடி வருகின்றனர். அவர்களின் அறிவுரையை ஏற்க மறுத்து தேவையில்லாமல் பாதுகாப்பில்லாமல் வெளியில் சுற்றித் திரிந்தால் அழிவு நமக்கு நிச்சயம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.